ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசில் வந்து கூட்டுறவுத் துறையிலேருந்து வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிளர்க்கு, உதவியாளர் உட்பட வந்து பல பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் 35,400 உங்களுக்கு சேலரியுமே இருக்கும். ஸோ இதுக்கு தகுதி வந்து நீங்கள் 10th முடிச்சதுலேருந்து 12th, டிப்ளமோ, ஐடிஐ, டிகிரி இந்த மாதிரி வந்து எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்தினருமே இந்த வேலைக்காக விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான அஃபீஷியல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்து அந்த அஃபிஷியல் டீட்டெயில். தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஐஎம்பி சிஓபிஎஸ்ல தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, அனலிஸ்ட்டு, எலக்ட்ரிஷியன், ஃபிட்ரு, தெரப்பிஸ்ட்டு, மெடிக்கல் ஆஃபீஸர், மெடிக்கல் சூப்பரண்டன்ட், ஃபார்மசிஸ்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அட்டண்டன்ட் இந்த மாதிரி வந்து மொத்தம் ஒரு 12 கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. ஸோ அந்தந்த கேட்டகரிக்கும் தனித்தனி நோட்டிஃபிகேஷனும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். ஸோ எந்த கேட்டகரி நீங்கள் வில்லிங்கோ, ஸோ அந்த கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மொத்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 72 வேகன்சி இருக்குது இதுக்கு. ஸோ உங்களுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரைக்குமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அது வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 58 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து சேஞ்ச் ஆகும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சேலரி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தந்த கேட்டகரிக்கு இதுக்கான சேலரி லெவல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பாருங்கள், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வச்சு தான் அந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 250 சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்கள் டிடி எடுத்தால் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த நேமில் டிடி எடுக்கணும்னா பாருங்கள், ஐஎம்பி சிஓபிஎஸ் லிமிடெட் பேயபிள் சென்னைங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த நேமில் தான் நீங்கள் டிடி எடுத்து. ஸோ அந்த டிடிக்கான காப்பியை வந்து அந்த அப்ளிகேஷன் செல்ஃப் அட்ரஸோட நீங்கள் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏப்ரல் 5 தான் இதுக்கான லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸோட நீங்கள் அட்டாச் பண்ணி, ஸோ இந்த 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 அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து ஏப்ரல் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரிக்கு நீங்கள் வில்லிங்கோ அந்த கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி, ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிளியராக படித்து பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து மீதி இருக்கிற கேட்டகரிக்கும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. கைஸ், இது வந்து அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது தான். ஸோ அசிஸ்டன்ட் கிளர்க்கு கேட்டகரிக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் கொடுத்துருக்காம உங்கள் ஃபோட்டோ, நேம், இந்த மாதிரி என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி அதோட உங்களோட டிடி காப்பியும் வந்து அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து 5th ஏப்ரலுக்குள்ளே வந்து நீங்கள் சென்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி வந்து அசிஸ்டன்ட் கிளர்க்கு கேட்டகரிக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. 9 வேகன்சி இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து 12th நீங்கள் பாஸ் பண்ணல எலிஜிபிளாக, அதோட பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் வந்து கோஆப்ரேஷன்ஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கோங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரிக்கு. ஸோ அதுக்கு வந்து பாருங்கள், பிளேஸ் ஆஃப் ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து ஸோ ஈரோடு, மதுரை இதில் தான் உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நாகர்கோயில், ஈரோடு, மதுரை இதெல்லாம் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேலரி லெவல் வந்து 12,000 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள், 18 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் இருக்குது, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் வரைக்குமே ரிலாக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகரிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் எல்லா கேட்டகரிக்குமே. ஸோ அதை வந்து செக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.